What is it? உங்களை எப்போதுமே இன்னொரு நபரை நாட செய்யறது எது? இழப்போட பிரச்சனைகள் அடிப்படையா மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நயத்தோடு தொடர்ந்து வாழணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது இதுதான். ஒன்று, நீங்கள் உலகத்தையே உங்கள் நிழலுக்கு கீழே வாழ வைக்கலாம், இல்லை எப்பவும் மற்றவங்க நிழலுக்காக இயங்கலாம். நமஸ்காரம் சத்குரு. ஒரு உறவு முறியும் போது ஏன் இவ்வளோ வலி ஏற்படுது? எனக்குள்ள ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுருச்சு, என்னால இதை விட்டு முன்னேற முடியல. இதை கவனிக்க முடியுதா? இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அடிப்படையான உயிர் செயல்முறைக்கு இது தேவையில்லை. இது உன்னோட ஒன்று சார்ந்து இருக்குது, அது அப்படித்தான் இருக்க முடியும். உங்களுடைய பொருள் தன்மையான அம்சம் சார்புடையது. நீங்க சாப்பாடு சாப்பிடணும், நீங்க மூச்சு விடணும், தண்ணி குடிக்கணும், பல விஷயங்கள் இருக்குது. பராமரிப்பு வேணும். ஆனா எது இந்த உயிரையே உருவாக்குதோ அது தானாகவே ஒரு முழுமையான செயல்முறையா இருக்குது. அதுக்கு யார் உதவியும் தேவையில்லை. அப்படித்தானே? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி உணர்றீங்களா? ஆமாவா இல்லையா? அது அப்படித்தான் இருக்குது. அப்போ உங்களை எப்போதுமே இன்னொரு நபரை நாட செய்யறது எது? இது உங்க மனதோட உணர்ச்சியோட தன்மையால தான். உங்க வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல உங்க உடலாலையும் இருக்கலாம். இப்போ உடல்ங்கிறது ஒரு விஷயம், அதை நீங்க உருவாக்கல. நீங்க கவனிச்சிங்கன்னா, நீங்க ஒரு புத்தகத்துல ரொம்ப ஆர்வமா அணிங்கனாலும், நீங்க ஒரு சஸ்பென்ஸ் கதை படிக்கும் போதும் உங்க உடல் தேவைகள் எல்லாம் காணாம போயிடும். இதை கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு குப்பையான சஸ்பென்ஸ் கதை படிக்கிறீங்க, ஆனா அதுவே போதும். ரெண்டு மணி நேரம் நீங்க சாப்பாடு இது அது எதையும் நினைக்கல. உங்க உடல் தேவைகள் எல்லாமே காணாம போச்சு இல்லையா? அதை ரொம்ப சுலபமா தாண்டிடலாம். நீங்க விரும்பினா தாண்டி போகலாம். நீங்க அதை தாண்டணும்னு நான் சொல்லல, ஆனா நீங்க விரும்பினா கடக்க முடியும். உடல் மேல ரொம்ப சுலபமா ஆளுமை உருவாக்க முடியும். அது பெரிய போராட்டமே கிடையாது. இப்போ இழப்போட பிரச்சனைகள் அடிப்படையா மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் இருக்குது. நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதோட மனக்கட்டமைப்ப குறைஞ்சது அதையாவது நீங்க வடிவமைக்கணும் இல்லையா? நீங்களே உங்க மனக்கட்டமைப்பை வடிவமைச்சா அத ஒரு துயரமான சாத்தியமா ஆக்குவீங்களா, இல்ல ஆனந்தமான சாத்தியமா ஆக்குவீங்களா? நீங்க அதை உருவாக்குனா நீங்க உங்களுக்கு எதை விரும்புவீங்கன்னு நான் கேட்கறேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீங்க விரும்புறது விவாதத்துக்குரியதா இருக்கலாம். உங்களுக்கு நீங்களே விரும்புறதாவது துயரமானதா இருக்காது. எந்த மனிதனும் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ இது தெளிவா தெரியுது, உங்க மன செயல்முறைய நீங்க உருவாக்கல, அல்லது விழிப்புணர்வா நீங்க விரும்புற மாதிரி அதை உருவாக்கல. அப்போ இது நாளைக்கு கீழே விழுந்துடுச்சுன்னா நான் கவலைப்பட மாட்டேன், நாளை மறுநாள் எப்பொழுதும் போல வாழ்வேன்னு அர்த்தமா? இல்லை இல்லை, இது அதை பத்தினது இல்லை. நீங்க ஒருத்தருக்காக இப்போ சாகவும் தயாரா இருக்கணும். ஆனா அவங்க நாளைக்கு இறந்து போனாங்கன்னா நீங்க இல்லை, அவங்க இறந்தா. நீங்க உங்க வாழ்க்கைய நயத்தோட தொடர்ந்து வாழணும்.
ஆனா இன்னைக்கு நீங்க அவருக்காக சாகவும் தயாரானவரா வாழணும். உண்மையாவே அப்படி வாழணும், இல்லைன்னா வாழ்க்கையில புனிதம் இல்லாம போகும். நீங்க இதை தர்க்க ரீதியா கணக்கு போட்டீங்கன்னா, எப்படியும் நான் எதையும் சாராத ஒரு உயிர், எனக்கு எதுக்காக இன்னொருத்தங்க? இப்படி பார்த்த உங்க வாழ்க்கை ரொம்ப அசிங்கமாயிடும். நீங்க எப்படி வாழணும்னா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆனா நாளைக்கே ஏதோ நடந்தா, நாளைக்கே ஒருவேளை அவங்க காணாம போயிட்டாங்கன்னா, அவங்க இறந்துட்டாலோ விடுதலை ஆயிட்டாலோ, அப்போ நீங்க எப்படி பார்க்கணும்னா, இது எதையும் சாராத ஒரு உயிர், ஆனா இன்னைக்கே நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அசிங்கமாயிடும். மக்களால் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியல. அவங்க ஒன்னு வரைமுறை இல்லாம கண்டபடி பலரோட உறவாடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தொலைஞ்சு போறாங்க. அவங்களால அவங்க உறவுகளை ரசிக்க முடியல. பெரும்பாலான உறவுகள்ல மக்கள் ஆரம்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் சந்தோஷத்தை உணர்வாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து சிக்கலாகவும் வழியாகவும் தான் இருக்கும். துரதிருஷ்டவசமாக பெரும்பாலானவங்களுக்கு இப்படித்தான் இருக்குது. ஏன்னா நீங்க இந்த ஒன்னோட தன்மையை புரிஞ்சுக்கல. இதை இன்னும் உணராம நீங்க அதோட தன்மையை புரிஞ்சுக்க முயற்சி செய்றீங்க, ஆனா என்னைக்கும் நடக்காது. உங்களுக்கு அற்புதமான உறவு இருந்தா, அது பெரும்பாலும் அந்த இன்னொருத்தர் அற்புதமா இருக்கிறதால. இது வாழ்றதுக்கு மோசமான வழி இல்லையா? உங்க தன்மையால உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட நீங்க அற்புதமான உறவு பாராட்டணும், மத்தவங்க தன்மையால இல்ல. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது இதுதான். ஒன்னு, நீங்க உலகத்தையே உங்க நிழலுடைய சுகத்துல நீங்க வாழ வைக்கலாம், இல்ல மத்தவங்க நிழலுக்காக ஏங்கலாம். இதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற வாய்ப்பு.